வணக்கம் ஆதித்யம். இது வரைக்கும் யாரும் எங்கும் பதிவு பண்ணாத சில மூலிகைகளை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். எல்லாமே மிக மிக அரிய வகை மூலிகைகள் தான். இப்போ வந்து நம்ம மூலிகையோட முகங்கள் மட்டும் பார்க்கலாம். இது வந்து பால் குங்குலியம், குங்குலிய வகையை சேர்ந்தது தான். இது வந்து பால் குங்குலியம். இது வந்து இருளி. இந்த இருளி வேற வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க. இதை வந்து இதனுடைய இலை, பட்டை, வேறு இது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம சேனலில் பதிவு பண்ணுற அத்தனை மூலிகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்குறீங்க, அது கிடைக்குமா அது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேரடியாக எங்களுக்கு தொடர்புக்குள்ளே வரலாம். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது வந்து கொடி பூதாளம். பூதாளத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா. செம்பூதாளம் இருக்குது. இது வந்து கொடி பூதாளம் வகையை சேர்ந்தது. ஏற்கனவே நம்ம வந்து கரும்பூதாளத்தை பற்றி நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கோம். இது வந்து கொடி பூதாளம். பூதாள கட்டைகள் வந்து மருத்துவத்தும் பயன்படுத்துவாங்க, மாந்திரிகத்துக்கும் அதனுடைய வேர்களை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் கட்டைகள் வந்து வீட்டில் பூஜை முடித்து வழிபட்டு வருவாங்க. இது வந்து கொடி பூதாளம். இது வந்து ஒருமுக ருத்ராட்சம், ஏகமுகி ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பு நாகமல்லி. நாகமல்லியில் வந்து அதனுடைய ஏற்கனவே நம்ம வந்து பதிவு போட்டிருக்கோம். நாக சஞ்சீவி கொடி நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பழைய பதிவுகளை போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாக சஞ்சீவி கொடியை பற்றி நம்ம பதிவு போட்டிருக்கோம். இது வந்து கட்டுக்கொடி, மலை கட்டுக்கொடி. சிறு கட்டுக்கொடி இருக்குது, பெருங்கட்டுக்கொடி இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு. இது வந்து மலை கட்டுக்கொடி. இதெல்லாம் மிக மிக அரிய வகை தான், யாருமே இதெல்லாம் பதிவு பண்ணலை. இது வந்து மலை கட்டுக்கொடி. இது வந்து அழுகண்ணி, மர அழுகண்ணி. மிக அரிய வகை மூலிகை தான் மர அழுகண்ணி.